ஹலோ வணக்கம் மக்களே, மக்களே, மக்களுக்கு மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே பிரவீன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அந்த முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீப்புள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் பற்றி நான் சொல்லலான்னு இருக்கேன். 6 ஹேபிட்ஸ் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படிங்கிறத பற்றி சொல்லலான் இருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் பிக். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீம் வந்து ரொம்ப பிக்காக இருக்கணும், பெருசாக இருக்கணும். இப்போது நான் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, அதுக்கு தகுந்த ஒரு ஒர்க்கு நம்ம பண்ணணும். இப்போது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு சேஃபான ஜாபில் தான் இருக்கணும், ஒரு ஜாப் இருக்கணும், எனக்கு பிடிச்ச ஜாப் இருக்கா இல்லையா, எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்காங்க. நான் சம்பாதிக்கணும், ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த கோலுக்காக உழைக்கணும். இப்போது நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் மறந்த அளவில் நீங்கள் வந்து யோசிக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்னாலலாம் பணக்காரன் ஆக முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் ஆக முடியாது. அதனால் நீங்கள் திங்க் பண்ணும்போதே வந்து ஒரு பெரிய தாட்டோடு நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see as your self employee அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இன்ஜினியர், அதாவது எனக்கு கீழே நான் ஒரு என்னோடய மேனேஜர் எனக்கு இந்த வேலையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நான் இந்த ஒர்க் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்காது. அதுக்கு பதிலாக நான் வந்து புதுசாக கற்றுக்க போகிறேன், நான் ஒரு விஷயத்தை நான் வந்து செல்ஃபாக எனக்குன்னு ஒரு இது இருக்குது, நான் வந்து ஒரு யூடியூபர் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு சொல்ல போகிறேன், நான் வந்து இந்த இதில் வந்து நான் ஒரு ஆர்கனைசேஷன் நான் வந்து அதில் நான் மட்டும்தான் எம்ப்ளாயி, என்னோடய க்ரோத் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்து செல்ஃப் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது ஒரு சக்ஸஸ். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி எ ஒர்க்ஹாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க்ஹாலிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமான ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா அப்படின்னா, அவன் வந்து 5 நாளைக்கு வந்து 40 மணி நேரம் வேலை செய்கிறான். அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஒரு 40 சாதாரணமான மனுஷன் இவ்வளோ வேலை சேர்ந்தான்னா, அவனை விட ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடக்கூடிய அவங்களுக்கு தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆக முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒருத்தன் வந்து நல்லா டாப்பர் ஆகணும், ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அதாவது தோனி இல்லை விராட் கோலி, அவங்களாம் எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண கிரிக்கெட்டர்ஸ்க்கும் அவங்கள வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன் வேறு மாரி இருக்கும், அவங்க வந்து இன்னும் எஃபர்ட்ஸ் போட்டனால தான் அவங்களோட பேர் வந்து உங்களுக்கு வெளியே தெரியுது. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் லேர்னிங். இப்போ நான் வந்து ஒரு யூடியூபராக இருக்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்களா, அந்த யூடியூபருக்கான விஷயம் என்னென்னா வந்து புதுசு புதுசான விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரே விஷயத்தில் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஐடி ஃபீல்டில் வந்து நான் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து சி பிளஸ் பிளஸ் தெரிஞ்சால் மட்டும் போதாது, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜிஸ் பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவன் வந்து வித்ஸ்டாண்ட் அவன் வந்து எடுத்துக்குவான். இப்போது நான் வந்து பழைய சி பிளஸ் பிளஸ்லேயே இருந்தேன் அப்படின்னா என்னை வந்து அவன் உதவி தள்ளிட்டு போயிடுவான். அந்தமாரி தான் இந்த லைஃபும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் கிடைக்குது அப்படின்னா, அதில் வந்து 10% நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 10% வந்து சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னாலும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எவ்வளோ தான் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது எனக்கு வந்து ஒரு 100 ரூபா, இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் எனக்கு கிடைக்குது அப்படின்னா, அதில் வந்து ஒரு 10% வச்சுருக்கணும். அப்படி இல்லாமல் எனக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக முடியாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் உதவும். லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் டைம் வித் ரைட் பீப்புள்ஸ். இப்போது நான் வந்து ஒரு கிரிக்கெட்டராக ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்களமாரி சர்க்கிள்ஸில் இருக்கக்கூடிய அவங்கள பிளேயர்ஸ், அதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸ், அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், அவங்கள பற்றி புதுசாக டெக்னாலஜிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஐடி பீப்புள்ஸ் கூட தெரிஞ்சுக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் வந்து நமக்கான விஷயத்த மட்டுமே அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கக்கூடாது. அவங்களுக்கு எப்போயாவது வேலை ஏதாவது ஒர்க் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் போது நம்ம அவங்க வந்து மறுபடியும் நமக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணுவாங்க.
இதுதான் வந்து சிக்ஸ் ஹேபிட்ஸ் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.